2023 ஆண்டை ஐநா சபை சர்வதேச சிறுதானிய ஆண்டாக அறிவித்திருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. அநேகமாக இது சர்வதேச ஆண்டாக அறிவித்திருந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை சிறுதானியத்திற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதிலே எப்பொழுதுமே பல பேர் முன்னெடுத்து செய்கிறார்கள் என்பதை நாம் பார்த்திருப்போம். ஆனால் இந்த ஆண்டினுடைய ஒரு தனி சிறப்பை ஒட்டி மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எடுத்த முயற்சியின் காரணமாக சிவில் சப்ளைஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய சார்பாக மற்ற அனைத்து துறைகளையுமே இதில் பங்கேற்கிற வகையிலேயும் பல கல்லூரிகள் ஸ்கூலில் இருந்து அதேபோல் சுய உதவி குழுக்கள் இப்படி பல்வேறு விதமானவர்கள் இதில் பங்கெடுத்திருக்கிறார்கள். இதில் ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பது முதல் நோக்கமாக இருக்கிறது. காரணம், இந்த சிறுதானியம் என்பது ஒரு மனிதனுடைய உடலில் பல வகையான நோய்கள் வராமல் தடுப்பதற்கு அதை முறையாக பயன்படுத்தினால் சரியாக இருக்கும் என்பது பல மருத்துவர்கள் கூட இதை சொல்லியிருக்கிறார்கள். எனவே இதை ஊக்கப்படுத்த வேண்டும். அது மட்டுமல்லாமல் சிறுதானியத்தை பயிரிடக்கூடியவர்களுக்கு ஒரு சிறப்பு உதவி செய்ய வேண்டும், அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காகவும் இங்கே கூட வந்து பார்த்த பின்னாலே பல கல்லூரிகளிலே இருந்து மிகச்சிறப்பாக அவங்களெல்லாம் நாங்கள் சாப்பிட்டு பார்க்கணும்னு எங்கிட்ட சொன்னாங்க. நாங்கள் முதல்ல யோசித்து தான் தொட்டோம். ஆனால் கொடுக்குற இடங்கள் அத்தனையும் சாப்பிடுகிற மாதிரியான ஒரு டேஸ்ட் அதில் இருந்தது. நான் சும்மா சொல்லலை, அதுக்கு பின்னாடி நாங்களே ஆள் விட்டு அதை வந்து வாங்கிக்கிட்டு போகிறோம். உண்மையிலேயே இதை பயன்படுத்தினால் எல்லோருக்கும் நல்லது என்ற ஒரு நிலையை இங்கே உணர முடிந்தது. இவ்வளவு பேர் இதில் பயிற்சி பெற்றிருக்கிறார்கள் என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. பல ஆயிரக்கணக்கான பேர் இதில் பங்கு பெற்று அதை ஊக்கப்படுத்துவதற்காக விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக பங்கு பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு உண்மையிலேயே நன்றி சொல்ல வேண்டும். இது எல்லோரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இன்றைக்கு சிவில் சப்ளையும் அதே போல் மாவட்ட ஆட்சித்தலைவர் கமிஷனர் அத்தனை பேரும் இங்கே இதை சிறப்பாக ஒரு எல்லோருக்கும் தெரிகிற வகையிலே செய்திருக்கிறார்கள். இன்னொன்றும், கல்லூரிகளையும் பள்ளிகளிலேயும் இது ஒரு ஸ்டால் மாதிரி கூட போடலாம் என்ற ஒரு ஆலோசனை அவர்கள் தெரிவித்தார்கள். எனவே அதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஏற்பாடு செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே நிச்சயமாக மக்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இன்றைக்கு இது நடந்து கொண்டிருக்கிறது. இல்லை, வெளியில் பொதுமக்கள், கிராமங்களில் பொதுமக்களை பொறுத்தவரை சிறுதானியங்களை பற்றி கொஞ்சம் அதிகமாக தெரிந்திருப்பார்கள். நகரத்துக்குள்ளே இருப்பவர்கள் அவ திசை மாறி எங்கேயோ நாம் போய்விட்டோம். எனவே இதற்குள்ளே கொண்டு வருவதற்கு முதல்ல நகரத்தை கொஞ்சம் கையிலே கொண்டு வந்து செய்தால் சரியாக இருக்கும். இது ஏதோ இந்த நிகழ்ச்சிக்காக நான் சொல்லலை, இது மிக அருமையான ஒரு முயற்சி. இதில் எல்லோரும் பங்கு பெற வேண்டும் என்பது, பொதுமக்கள் அதிகமாக இதை பயன்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பமாக நாங்கள் தெரிவிக்கிறோம். அது அப்புறம் நாங்கள் பேசுகிறோங்க. அதெல்லாம் நிறைய ஆய்வு, நிறைய பேர்த்திட்ட டிஸ்கஸ் பண்ணணும், பின்னாடி அதை பற்றி சொல்கிறோம். இல்லை, அதை பற்றிய டீட்டெயில்ஸ் என் கையில் இப்போ இல்லை. ஆனால் அதை கொள்முதல் பண்ணணுங்கிறதும் இதை ஊக்குவிப்புங்கிறதும் அரசாங்கத்துடைய நோக்கமாக இருக்கிறது. எனவே இந்த சிறுதானியத்தை உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு நிச்சயமாக பக்கபலகமாக அரசு இருக்கும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன். அதை பற்றி நாங்கள் பேசுகிறோம். இல்லை, அந்த எச்சரிக்கை அது என்ன நடவடிக்கையோ கமிஷனரும் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவரும் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதற்குண்டான எச்சரிக்கை அங்கேருந்து வருவர்களை ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கு இங்கே அந்த மாதிரி ஏதாச்சும் ரிப்போர்ட் வருதாங்கிறத பார்க்குறத கவனமாக இருக்காங்க. போலி மதுபானங்கள்லாம் பறிமுதல் பண்ணிட்டாங்க. அந்த போலி மதுபானங்கள் நம்மளுடைய டாஸ்மாக் கடையில் எதுவும் சேல்ஸ் ஆகிருக்காங்க, அது மாதிரி ஆய்வு செய்யப்பட்டிருக்காங்க. டாஸ்மாக் கடையில் கண்டிப்பாக போலி மதுபானங்கள் இருக்கவே இருக்காது, அதை நான் உத்தரவாதமாக சொல்ல முடியும்.
வெளியில் அந்த மாதிரி ஆயிருந்தா அதை வந்து காவல்துறை மிகுந்த எச்சரிக்கையோடு கண்காணிப்போடு நடவடிக்கை எடுக்கிறார்கள். போலி மது விற்பனையினால் வந்து டாஸ்மாக் விற்பனை சரிஞ்சிருக்கிறது இல்லை. அதாவது போலி மது விற்பனை என்பது அவங்க ரெகுலராக பண்ணிட முடியாது. எங்கோ ஒரு இடத்துல ஒரு நாளைக்கு பண்ணுவாங்க, அடுத்த நாள் வந்து போலீஸ் போய் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால் அதை வந்து தொழிலாக அவங்க பண்ண முடியாது. அதனால் நம்மளை வந்து அது பாதிச்சிடாது. அதுக்கான அதிகாரிகளை போட்டிருக்கு, அவங்களுக்கு ஸ்டாஃப் இதெல்லாம் போட்டு அதற்கு நிறைய சட்ட திருத்தம் அதெல்லாம் நிறைய பண்ண வேண்டியிருக்கு. அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க, மிக விரைவாக அது வரும். கோவை மாஸ்டர் பிளான் எப்போ அறிவிப்பீங்க? இல்லை மாஸ்டர் பிளானும் அதெல்லாங்க நிறைய அதில் வந்து பேஸ் ஒர்க் பண்ண வேண்டியது, அந்த ஒர்க்கை பண்ணிகிட்ருக்காங்க. பல இடத்த நேராக போய் பார்க்க வேண்டியிருக்கு, ரோடு அது இது எல்லாமே அந்த வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, மிக விரைவாக செஞ்சுருவோம். இதுக்கு முன்னாடி இருந்தது 7.5% தான் இருந்தது, மொத்த ஸ்டேட்டில் 7.5% தான் வந்து மாஸ்டர் பிளானில் இருந்தது. இப்போ நாங்கள் இதை 22% மேலே கொண்டு போகிறோம், 19% ரீச் பண்ணிட்டோம். 29 மேலே 22 மேலே அதை கொண்டு போகிறதுக்கான நடவடிக்கை எடுக்கணும். ஓகே சார், சிங்கநல்லூரில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுறதுக்கு நீங்கள் வந்து ஆலோசனைலாம் பண்ணீங்க. நம்ம வீட்டு வசதி துறையிலேருந்து என்ஓசி இன்னும் கொடுக்காமல் இருக்கனால அந்த வேலை தொடங்கவே இல்லை, 1 வருஷம் ஆயிடுச்சு. இல்லை அது வந்து அந்த பில்டிங்கை இடிக்கிறதுக்கு உண்டான என்ஓசி, அது வந்து வீட்டு வசதி வாரியத்திற்கு சொந்தமாக விற்காமல் அதில் கொஞ்சம் வீடுகள் இருக்கிறது, அதுக்கு என்ஓசி வந்து பணையமாக 1 or 2 days அது கிடச்சிடும். அது போர்டில் வச்சு பண்ண வேண்டி இருந்ததுனால கொஞ்சம் அவகாசம் தேவைப்பட்டது. இன்னும் 1 நாள் 2 நாளில் அது கிடச்சிடும், கிடச்சாக்க அது இடிச்சிட்டு வேலை ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல்